ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் என்ன பேச போகிறேன், என்ன பர்ஸ்பெக்டிவ்ல பேச போகிறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய அப்படியே அதை பற்றியே யோசிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப ஷார்ட்டாக ஒன் லைனில் அந்த கதை என்னன்னு சொல்லிடுறேன். கதை எதை பற்றினதுன்னா, ரெண்டு பர்சன், ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க சிஸ்டரை இன்னொருத்தவங்க கட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? பழனி சண்முகம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரோட சிஸ்டர்ஸை வந்து அவங்க மாற்றி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கட்டிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்ல கான்வர்சேஷனில் போகுது. அதில் பழனிங்கிற கேரக்டர் வந்து மும்பையிலேருந்து அவருடைய தொழில் அந்த இது பிரச்சனையால் அலுவல் அந்த வேலை சார்ந்த பிரச்சனையால் சொந்த ஊருக்கே தென் தமிழகத்தில் சேர்ந்த ஒரு கிராமத்துக்கே அவர் வந்து வந்துடுறாரு. ஸோ அதன் பிறகு ஸோ ஒரு தோல்வியிலேருந்து குடும்பத்தோட ரெண்டு குழந்தைங்களோட வந்திருக்காரு. அதற்கப்புறம் வெறும் வாழ்வாதார பிரச்சனையை தாண்டி அவர் எப்படி தன்னை நிலையில் நிறுத்திக்க அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவர் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த லைஃப் அந்த போர்ஷன் ஒரு பகுதியாகவும், அவருக்கும் சண்முகத்துக்கு இருக்கிற பாண்டிங் கான்வர்சேஷன் அதை பற்றியும், சண்முகம் வந்து சென்னையோட மையத்தில் இருக்கார். ஸோ அந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற வேறு ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு பர்சன். ஸோ அவருடைய லைஃப், அவர் அதோட சேர்த்து அவருடைய பையன் இளங்குமாரன், அவருடைய பையன் ஸ்கூல் போகிறான். ஸோ அவன் மூலயமா சில விஷயங்கள் வெளிவரும். ஸோ இந்த மூணு கேரக்டர் தான் அந்த கதையில் வந்து முக்கியமானவங்க. ஸோ இது வந்து அந்த வாழ்க்கை பிரச்சனை, இப்போ அதுக்காக எதுக்கு மச்சாங்கிட்ட அவர் வந்து தேடி வராரு, அவங்க ரெண்டு பேர் அந்த குடும்பத்தில் நடக்கிற கான்வர்சேஷன், அதன் பிறகு தன்னோட அந்த பையன் வந்து குட்டி பையன் வந்து ஸ்கூல் போகிறான், அவன் அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் அதை பார்க்குற விதம், ப்ளஸ் அந்த எண்ட் ஆஃப் த டே அப்பா கூட நடத்துகிற ஒரு கான்வர்சேஷன், அவ்வளோதான் கதை. ஓகேங்களா? ஆனால் அது வந்து ஒரு நம்மளை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு கொண்டு போகும். எப்படின்னா, ஏன்னா நகரத்தில் மிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் அவரோட மச்சான் வந்து தொழில் பிரச்சனையாக ஊரில் வந்து செட்டில் ஆகிருக்காரு. அப்போ அவருக்கு இருக்கிற சிக்கல், அவர் பக்கா நல்ல கிராமத்தில் இருக்கார். ஸோ அங்கே இருக்கிற வாழ்நிலை, ஸோ இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் வந்து அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, இப்போ நேற்று தான் வந்து வெந்துடைந்திருக்கான படம் பார்த்து முடித்தேன். இப்போ அந்த கதை வந்து இங்கேருந்து தென் தமிழ்லேருந்து இருக்கிற ஒருத்தர் அங்கே மும்பையில் போயிட்டு அப்படி வர்ற மாதிரி, அப்புறம் இந்த ரிவர்ஸில் வருவா, இப்படி கரெக்டாகிட்டு. என்ன காமெடினா, வழக்கமாக படம் பார்க்கும்பொழுது நான் ஆக்சுவலாக அதை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்ல நினச்சேன், நம்ம ஒரு கதையோ இல்லை படமோ இல்லை சம்திங் எந்த படைப்போ நம்ம அதை ப்ரொசீட் பண்ணும்பொழுது நம்ம அடுத்தது என்ன நடக்குது நமக்கு தெரியாதது இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ இந்த கதையில் வந்து படிக்கும்போது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு தான் போகிறான், அதுக்கு வந்து படிக்கும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், பதட்டமாக இருக்கும். அவன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கூட்ஸ் வண்டி வந்து நிற்கும், அந்த இடத்துல நிற்கிற மனநிலை எழுதும்போது எங்கேயாவது போய் அடிபட்டுருவானோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம்லாம் வரும். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, நம்ம அதை தேடி தேடி போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த சஸ்பென்ஸ் வந்து இருந்துச்சு. இது ஒரு நார்மலான ஒரு ரெண்டு பர்சன் அவங்களுக்குள்ள சிக்கல் பேசுகிற கதை தான், ஆனால் அதுக்குள்ளே சஸ்பென்ஸ்லாம் வச்சுருப்பாரு. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாமல் போகிற அளவுக்குலாம் ஒரு த்ரில்லிங்காலாம் போகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், சும்மா உட்காந்து வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌனம் கூட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. நேற்று படத்துக்கெலாம் நான் அடுத்த காட்சி சொல்லிகிட்டே இருந்தேன், கனல் வந்து அம்மா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, ஐ லைக் இட், அதே பிரச்சனை இல்லை. பட் என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சுது அடுத்த சீன் வந்து போக மாட்டாங்க, அவங்க அடிபட்டிங்கே கிடப்பாங்க, அது மாதிரிலாம் சொன்னடா. ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் எடுத்தோடய கதையை படிக்கிறேன். அப்போ இதெல்லாம் எதுவுமே கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியல என்னால். ஸோ அதுவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளால் கெஸ் பண்ண முடியல சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் இல்லைங்களா, எண்டு வரைக்கும் அது கொடுத்துச்சு. அந்த விவரிப்புகள் ரொம்ப ஆழ்ந்த விவரிப்புகள், ரெண்டு நிலப்பகுதி, ரெண்டு மனுஷங்க, அவங்களுடைய உணர்வுகள்லேயும் வந்து ரொம்ப டீட்டெயில்டு, அது எக்ஸ்ட்ரீம் டீட்டெயில்டாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற நிலம், அங்கே இருக்கிற பார்க்குற விஷயங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ண தான் விடுவேன், அது வரைக்கும் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விவரிப்புகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெறும் இப்போது சமீபத்தில் வர கதைகள் எல்லாமே ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் மாதிரி இல்லாமல், இல்லை வெறும் கதை சொல்லியாவே ஆத்தர் வந்து கதை சொல்லியாவே இருப்பார் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் டைலாக் வரும், அப்புறம் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டி இந்த விவரிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளை வந்து அந்த உணர்வுக்கு கொண்டு போக முடியும். அந்த நிலத்தில் அந்த கிராமத்தை சொல்லும் போது அந்த கிராமத்தில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி சென்னையில் அவர் சொல்லும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து நமக்கு வரும். ஸோ அவ்வளவு நம்மளை வந்து நெருக்கமாக நம்மளை வந்து
கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கூர்ந்து வந்து விவரிச்சிருப்பார். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு சின்ன ஆடு வந்து வந்து அவர்கிட்ட வந்து நின்றுருக்கும், அவ்வளோதான். அதுக்கு வந்து அந்த கேரக்டர் எவ்வளோ அதுக்கு எக்ஸைட் ஆனார், அது ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ப்ளஸ் அந்த ஆடு வளர்கிறத வந்து அவர் வந்து சொல்லுவார், அவர் வந்து எப்படி வளர்ந்துருக்கு, அதுக்கு ஜடமுடி வளர்ந்துருக்கு, அது வந்து ஆள் மாதிரி வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் சரி. அந்த நிஜமாலுமே நம்ம ஊரில் ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு வந்து இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், மனுஷங்களோட எப்படி பழகும் அப்படிங்கிறத அந்த அதெல்லாம் வந்து நல்லா நமக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. அண்டு ரொம்ப ஏன் வந்து ஊமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லா இவ்வளோ வருஷங்களாக இத்தனை பல்லாயிரம் வருஷங்களாக தமிழ் எழுதிட்டு தான் இருக்காங்க, படைப்புகள் வந்துட்டு தான் இருக்குது வேறு வேறு வடிவத்தில். ஆனால் ஒரு ஒரு விஷயத்த ஓமையோட ஒரு ஒரு ஃபீலிங்கை வந்து எமோஷனல் அந்த எமோஷனில் வந்து ஒரு ஓமையோட சொல்லும்போது அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க கூட மனசுலேருந்து போகாமல் இருக்கலாம், காலங்கள் கடந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ குறுந்தொகையில் ஒரு பாட்டு வரும், அது என்ன சிறுகோட்டு பெரும்பழம் சம்திங் அந்த ஒரு பாட்டு இருக்கும், குறிஞ்சி பாட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஸோ நத்திங், அதில் ஒன்றும் மீனிங் இல்லை. அந்த காதலி வந்து சொல்கிறா, ஒரு மரத்தில் இது இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த பெரிய பலாப்பழத்தோட காம்பு மாதிரி என்னோடய உயிரோ வந்து ரொம்ப சின்னது, என்னோடய காதல் என்னோடய காம்பும் வந்து ரொம்ப பெருசு, நான் வந்து ரொம்ப தவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற சொல்ல வர அவ்வளோதான், ஓகேங்களா. ஆனால் மரத்தில் ஒரு பெரிய பலாப்பழம் தொங்கிகிட்ருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அது தன்னுடைய தவிப்பு கூடையோ தன்னுடைய காமத்துக்கூடையோ காதலோடையோ அதை கம்பேர் பண்ணி என்னோடய உயிரை விட உண்மையில் வச்சுருக்கிற இந்த லவ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அதனால் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை சொல்லும்போது அது நமக்கு எவ்வளோ நாள் படித்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ஓமை அப்படிங்கிறது அவ்வளோ படிக்கும்போது இப்போ படித்த வாவுன்னு சொல்ல தோணுது இல்லையா, எவ்வளோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. பட் அது வந்து காலங்கள் கடந்து அத்தனை பாடல்கள் படிக்கும்போதும் நிறைய பாடல்கள் படிக்கிறோம், ஆனால் அது படிக்கும்போது அந்த ஓமை அப்படிங்கிறது நம்ம கண்ணில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லைங்களா. சமீபத்தில்னா நாமுத்துக்குமார் சொல்லியிருப்பார்ல அந்த மதராசப்பட்டின படம், பறவை பறந்த பின்னரும் இலைகள் தொடங்கும் நடனம் முடிவதில்லையே அப்படின்னு வரும் இல்லையா அந்த பாட் லைனில், அது நான் எப்போ நினச்சாலும் எனக்கு அப்படியே எக்ஸைட் ஆகும் அந்த லைன்ஸ் நினைக்கும் போது. எல்லாருமே சோகமான பாட்டை வச்சிட்ருப்பாங்க அவரோட பாட்டை, எனக்கு அந்த பாட்டு வந்து அந்த வரிகள் வந்து ஒரு 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 பேர்டு மார்க்கில் அந்த கிளையிலேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி பறந்து போகும்போது லேசாக ஆடும் நம்ம அதை பார்த்துருப்போம். ஆனால் அது தன்னுடைய காதல் பற்றியோ பிரிவு பற்றியோ இல்லை தன் காதலி பக்கத்தில் இல்லை போயிட்டா நான் நினச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கோடு அதை சொல்லும்பொழுது அது வந்து எவ்வளோ வாவுன்னு தோன்றது மட்டும் இல்லை, அந்த கற்பனையை வந்து இல்லை அந்த எமோஷனலாக நம்மளால் எவ்வளோ க்ளோஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா, அது வந்து மறந்தே போக மாட்டேங்குது. ஸோ ஊமைக்கு வந்து ஒரு காட்சிகளாக ஊமையை வந்து சொல்கிறதோ இல்லை வேறு இது அந்த உணர்வுகளுக்கு வந்து ஊமை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், எல்லோரும் அதை பண்ண மாட்டாங்க. பட் இந்த இந்த கதையில் வந்து எக்கச்சக்க ஊமைகள் இருக்கும். சம்டைம்ஸ் இது சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது ஒரு கவிதைத்தனமாக இருக்கும் இல்லையா, சில வரிகள்லாம் படிக்கும்போது கதை தாண்டி கவிதை மாதிரி அப்படிலாம் ஃபீலிங் வரும். இந்த ஓமைக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த நம்ம அடி பம்ப்பு இந்த ஸ்டீலில் இருக்கிற பம்ப் இருக்குங்களா, நீட்டு பிடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கும். அதில் வந்து பசங்க விளையாண்டுருப்பாங்க, செம்மண் அந்த அந்த என்விரான்மெண்ட்டில் பசுமையான மரங்களுக்கு பக்கத்தில் அந்த பைப் இருக்கும், அவ்வளோதான். அது சொல்லியிருப்பாரு, வேற்று கிரக வாசி மாதிரி அது வந்து நின்றுட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு, அது வந்து அந்த நான் நின்றுட்டேன் அதை படித்து நின்றுட்டேன். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு இல்லையா, நம்ம இனிமேல் பைப் பார்த்தா நமக்கு அந்த ஃபீலிங் தோணும் இல்லையா, வேற்று ஆமல்ல ஒரு ஒரு ரோபோ மாதிரியோ இல்லை ஒரு வேற்றுகிரக வாசியோ மாதிரி தான் இருக்குது இல்லையா அந்த மிஷின் அந்த இதை பார்க்கறதுக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிராஸ் பண்ண முடியாமல் ரயில்வே கேட்டை தாண்டி கிராஸ் பண்ண முடியாமல் அந்த கூட்ஸ் வண்டி அதுக்கு அந்த நிற்கும் போது ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கான், அவன் நின்றுட்டுருக்கான் தாவி குதிக்காமல், ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா அதை தாவி குதிச்சுலாம் போகக்கூடாது, வெயிட் பண்ணணும் போனதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் நின்றுட்டுருப்பாரு. அப்போ அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது, அதை பார்க்கும்போது அவன் சொல்கிறான் மலைப்பாம்பு மாதிரி இருக்குது இந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது எனக்கும் தோணும், இப்போ கிண்டி ஸ்டேஷனில் வந்து நின்று பார்த்துட்ருக்கேன்னா விசிபிளாக இருக்காது, இப்போ நுங்கம்பாக்கத்துலேயோ தாம்பரத்துலேயோ இருக்கிற மாதிரி விசிபிளாக ட்ரெயின் வராது, கிண்டியில் வந்து இப்படி கரெக்டாக திடீர்னு வளைஞ்சி இங்கே வந்து நம்ம கண்முடி வந்து நிற்கும், அப்போ வந்து திடீர்னு வந்து பாம்பு நிற்கிற மாதிரியே வரும், நான் அதை அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது அது மாதிரி இந்த உருவகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கதையில் எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா. அது அது இருந்த அங்கே இருக்கிற செம்மண் பூமியில் இருந்த ஒரு பசுமையான என்விரான்மெண்ட், அந்த பழனிங்கிற கேரக்டரைசேஷனோட அவனோட உள்ள தவிப்பு. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு துணைத் தலைவராக ஒரு போட்டிக்கு ஆள் வருது. ஸோ அவன் வந்து அங்கே அங்கேருந்து வாழ்ந்து கெட்டவன் மாதிரி வந்துட்டு ஊரில் விவசாயம் பண்ணுறான், சர்வீவலுக்காக வேறு வேறு வேலைகள் செய்கிறான். அதை அதை டெவலப் ஆகிட்டு இருக்கும்பொழுது துணைத் தலைவராக ஒரு ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படுது, அவன் அந்த ஊருக்கு நல்லது பண்ணும், அது சும்மா ஒரு வெறும் பதவி அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அதை அதை தாண்டி அந்த ஊருக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற தாட்டும் அவனுக்கு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மச்சானை பார்க்க சென்னை கிளம்பி வந்துட்டு
சென்னையில் நடக்கிற தனக்கும் தன்னோட மச்சானுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், ஒரு சின்ன கான்வர்சேஷன், அதை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே சிஸ்டர், அவனோட சிஸ்டர் தான் அங்கே எழுதிட்டுருக்கா. அவள் வந்து அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல, ஏற்கனவே தோற்று போய் தான் அங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏன் பெரிய பெரிய லெவலில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையில் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்வர்சேஷன், அதை விட வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கிட்டத்தட்ட இப்போ கடைசி அந்த கான்வர்சேஷனுக்கு எண்டில் என்ன சொல்லிடுவார்னா, ஓகே நான் பணம் போட்டுறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னே அவர் குதூகலமாக பயணி வந்து கிளம்பி ரிட்டனுக்கு போவார். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உணர்ந்து விட்டுட்டு மச்சானை விட்டுட்டு பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரணும், அந்த காட்சி தான். ஸோ ஆக்சுவல் கதையே வந்து இதுக்கப்புறம் தான். இப்போ இது வந்து ரெண்டு பிரச்சனை, இது போயிடுச்சு. தன்னோடய பையன் தானும் வந்து ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் பையன் வந்து காலையில் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி கூட்ஸ் வண்டிகிட்ட நிற்கும்போது வேறு ஒரு பையன் அந்த வண்டியில் ஏறி ஜம்ப் பண்ணும்போது ட்ரெயின் எடுத்துச்சு. ஸோ அவன் வந்து போயிட்டான், எல்லோரும் கத்துனாங்க. ஸோ என்ன ஆச்சோன்னு அவனுக்கு பயம், ஸ்கூல் லேட்டாக போனான். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அதுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அதை எப்படி வந்து அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ அந்த இதுதான் வந்து அப்படியே முற்றிலும் அப்படியே வேறு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு வேறு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. இது ரெண்டு இது வரைக்கும் போகிறது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கான்வர்சேஷன், அது வந்து தத்துவம், திடீர்னு தத்துவமாக வந்த மாதிரி ஆகிடும். மனித வாழ்க்கையை பற்றிய தத்துவமாக, இல்லை நம்ம லைஃப் பற்றியா. ஏன்னா அவ்வளவு கூலான ஒரு டாடியாகவும் ஒரு எல்லாத்தையும் கேள்வி கேட்குற ஒரு பையனாகவும் அங்கே கேள்விகள் இருக்கும். அந்த பையன் வந்து போயிட்டானே, அவனுக்கு அந்த பதட்டம் இருக்கும். என்ன மாமாவும் ட்ரெயினில் போகிறாரு, அந்த பையனும் காலையில் போயிட்டான், என்ன வித்தியாசம். அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பான், எதுக்கு எடுத்தாலும் என்ன, இதுக்கு எதுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், அந்த மாதிரி கேட்டுட்ருக்கும்போது அவன் சொல்லுவான், மாமாவுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், அவருக்கு வந்து இந்த திட்டம் குறித்து தெளிவு இருக்கும், அதனால் அவர் பயப்படாமல் போயிடுவார். அப்போ அந்த பையன் என்ன ஆவான், இந்நேரம் அவன் காலையில் போனால இந்நேரம் இங்கேருந்து குளம் திருப்பி விட்டுருப்பாங்க, அதனால் அதை பற்றி கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸ் அதை பற்றி. அப்போது இனிமேல் அந்த பையன் வந்து ஏறமாட்டான்ல மறுபடியும் அந்த ட்ரெயினில் இது மாதிரி இருக்கும்போது அப்படின்னு கேட்பான். இல்லை, மனுஷ மனங்களை வந்து நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு தடவை நம்ம தப்பு நடந்திருந்தால் கூட திரும்பி அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிற அந்த லாஸ்ட் லைனோட முடிச்சிருப்பார். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு நல்ல உரையாடலாக இருக்கும். இதில் எவ்வளோ உருவங்கள் வந்தாலும் நல்ல விஷயமா நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, சமகாலத்தோட என்னென்னா, அவர் தந்தை மகன் உறவாக இருக்கலாம், இல்லை மச்சான், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவன் அங்கேருந்து வந்து வாழ முடியாமல் வந்து தன்னோட கிராமத்தில் ஏதோ செஞ்சிட்ருக்கிற பர்சனாவோ, எல்லாமே வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். சமகாலத்தில் நடக்கிற விஷயங்கள், அந்த மனுஷங்களுக்குரிய பிரச்சனைகள், இல்லை அதனோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இலக்கியம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப நெருக்கம், மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். ஸோ அது நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அண்டு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது தோணும், அது ஒரு கதை படிச்சுட்டு நமக்கு சம்மந்தம்னா ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டி இருக்காது, ஆனால் ஒரு சின்ன விஷயம் நமக்கு எதையோ ஒன்று இதை ட்ரிகர் பண்ணி விடும் இல்லையா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது கடித போக்குவரத்து, இவங்க ரெண்டு பேருக்கும், பழனி இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில கடித போக்குவரத்துலாம் வந்து நடக்கும் அப்பப்போ. அந்த சிஸ்டர்ஸ் கூட எழுதுவாங்க, இல்லை இவரும் எழுதுவார். ஸோ அதை பற்றி பேசுவாங்க. அது பேசும்போது எனக்கு வந்த ஞாபகங்கள், மாமா கூட தாய் மாமா கூட வந்து நான் லெட்டர் போடுவேன். ஏன்னா எங்கள் ரெண்டு குடும்பமும் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு ஆல்மோஸ்ட் பிரிஞ்சாச்சு, யாரும் நல்லது கெட்டதுக்கே போக மாட்டாங்க. ஆனால் நானும் அவர் மட்டும் கார்ட்ஸ் லெட்டர் எழுதி போட்டுப்போம், ரெண்டு பேரும் மாற்றி ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல. இன்னும் சொல்லப்போனால் நான் போடுற லெட்டர்லாம் அங்கே வந்து கிழிச்சு போட்டுருவாங்க எங்கள் அத்தை கையில் கிடச்சதுன்னா. ஸோ அவருக்கு சேரவே சேராது. ஆனால் வி ஸ்டில் அப்போது, ஏன்னா அவர் ரொம்ப வயசு இல்லையா, மாமா அம்மாவோட அண்ணன், ஆனால் ரெண்டு கூட சுத்தமாக பேசவே இல்லை. ஆனால் அந்த டைமில் கூட ரெண்டு பேரும் வந்து சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணுவேன். இது நடந்துச்சு, மாடு கண்ணு போட்டுடுச்சு, இங்கே வந்து இது நடந்துச்சு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கன்வே பண்ணுவேன். அவர் வந்து எனக்கு கன்வே பண்ணுவார், ஏதாவது இது பண்ணுறாங்க. ஏன்னா சுத்தமாக பேச்சு வார்த்தை கிடையாது. அப்போ திடீர்னு வந்து வெள்ளம், சேதியத்தை ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துட்டு அடிக்கடி வெள்ளம் வரும் ஊரில், எங்கள் ஊரில். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 10-15 கிலோமீட்டர் நடந்தே, பஸ்லாம் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நடந்தே வந்துட்டார். அத்தனை வருஷம் பேசாமல் இருந்த அவர் வந்து வந்தார். அப்போ எனக்கு அவருக்குமான உறவுனா நான் பேசுனது ஜாஸ்தி கிடையாது, ஆனால் பழகினா விட லெட்டர்ஸ் அதிகபட்சம் காண்டாக்டில் இருந்தது கொஞ்சம் ஜாஸ்தி. அப்புறம் அவர் சீக்கிரமே இறந்துட்டார். ஆனால் அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அது எப்படின்னா, அப்படி கிளம்பி அன்னைக்கு வந்தபோதும் சரி, அந்த உறவு வந்து அதை சொல்லவே முடியாது, அந்த அட்டாச்மெண்ட்டை. அவர் அவ்வளோ அட்டாச்மெண்ட் வந்து என் மேலேயோ இல்லை குடும்பத்து மேலேயோ வச்சுருந்தாரு. பட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் மாதிரி இருந்தோம், அந்த கான்வர்சேஷனை வந்து அந்த ரெண்டு குடும்பத்தை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தோம். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு இது, அந்த இதில் லெட்டர் கான்வர்சேஷனில் படிக்கும்போது அது மாதிரி நான் கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு நல்ல ஒரு கவித்துவமான ஒரு நல்ல விரிவு, ரொம்ப டீட்டெயில்டாக மனுஷங்களோட உணர்வுகளை
ரொம்ப யதார்த்தமாக சொன்ன ஒரு கதையாக நான் ஃபீல் பண்ணேன். நன்றி.